வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அபிமான கிரேசி ட்ரைபாட் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோன்னா ட்ரெயினிங் மோடில் இருக்க சில ஹைட் பிளேசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹைட் பிளேசஸ்லாம் உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நான் இப்போ தான் ரீசெண்டாக கண்டுபிடிச்சது. ஓகே, நான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒருத்தன் என்னை சுட்டுட்டான். பார்த்தீங்கன்னா நான் திருப்பி ரிவைவ் ஆகி வரும்போது இங்கே ஒருத்தன் ஏடபிள்யூ வச்சு சுற்றிட்டு இருந்தான், அவனே முடிச்சு விட்டாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஹைட் பிளேஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட் ஹைட் பிளேஸ் இந்த சிப்லைன் மூலமாக தான் போக போகிறோம். நம்மளுடைய ஃபஸ்ட் ஹைட் பிளேஸ் வந்து அதுதான். இந்த ஹைட் பிளேஸில் நீங்கள் மெயினாக யூஸ் பண்ணுறது ஸ்னைப்பர் இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த ஜிப்லைனை யூஸ் கொடுத்துட்டு கரெக்டாக அந்த கண்டெய்னர் கிட்ட வரும்போது கேன்சல் கொடுத்துருங்க. கேன்சல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துடுவீங்க. இங்கே வந்து நீங்கள் படுத்துக்கலாம். இந்த இங்கே வந்து படுத்துக்கிட்டிங்கன்னா எந்த எனிமிஸ்க்குமே தெரியாது. நான் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறதால என்னை நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், நான் ஒருத்தனை கூட இந்த இடத்துலேருந்து கில் பண்ணிட்டேன். ஆனால் நான் நல்லா தெரிஞ்சதால என்னை ஒருத்தன் சுட்டு தள்ளிட்டான். இங்கே பாருங்கள், அதே ஏடபிள்யூ வச்சுருக்கிறவன் இங்கே இருந்தால் அவனுக்கு ஒரு ஹெட்ஷாட் போட்டாச்சு. இவன் இங்கே இருக்கிறான்னு நினச்சி சுட்டா பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தர் சுட்டுட்டான். ரெண்டுமே MP40 வச்சுக்கிட்டு. ஓகே, நம்ம திருப்பி ஹைட் பிளேஸ் காமிக்க போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். இப்போது எனக்கு ரெண்டு க்ளூவால் தேவைப்பட்டுச்சு, அதனால் க்ளூவால் எடுக்க வந்தேன். பார்த்தீங்கன்னா எங்கள் எனிமி ஆல்ரெடி லைஃப் கம்மியாக இருக்க போல இருக்குது. அதான் கொஞ்சம் லைஃப் குறைஞ்சாலே செத்துட்டான். இப்போ பாருங்கள், நான் க்ளூவால் எடுத்தாச்சு. எனிமீஸ் யாராக வராங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓடிடலாம். ஏன்னா இந்த இடத்துல தான் ஏகப்பட்ட எனிமீஸ் இருவாங்க இந்த டவரில். இங்கே பாருங்கள், இந்த நேரத்தில் எக்கச்சக்கமாக எனிமீஸை நான் கில் பண்ணியிருப்பேன். உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கும் இந்த சீனு. நீங்கள் பாருங்கள், இந்த ஒரு க்ளூவால் வச்சு நான் டிஃபென்ஸில் படுத்தி நிறைய பேரை கில் பண்ணியிருப்பேன். பாருங்கள், இப்போ நான் டிஃபென்ஸ் எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், அங்கே ஒருத்தன் இருக்கான், ஒரே அடியில் க்ளோஸ் ஆகிட்டான். ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி லைஃப் கம்மியாக இருக்குது. இங்கே ஒருத்தன் புதுசாக வந்திருக்கான், அவனையும் முடிச்சுட்டாச்சு. ஒரு புதுசாக இன்னொருத்தன் வந்து என்னை பார்த்துட்டான் போல இருக்குது. ஆல்ரெடி ஒரு அடியை நான் அடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அடியில் அவன் காலி ஆகிட்டான். இங்கே ஒருத்தன் இன்னொருத்தன் வர புதுசாக வரான். பாருங்கள், அதே ப்ளூ கலர் ஷர்ட்டை திருப்பி வந்து என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அவனையும் திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்கே வேறு ஒரு எனிமி. நம்ம நெக்ஸ்ட் ஹைட் பிளேஸ் எங்கே இருக்குன்னா அந்த குடோனுக்கு பின்னாடி இருக்குது. இந்த ரோட்டில் இந்த டயர் வழியாக குதிச்சு இந்த கண்டெய்னர் மேலே வந்து உட்காந்துக்கோங்க. இதுலேயும் நான் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறதால மோஸ்ட்லி எனிமீஸ் என்னை நோட்டீஸ் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் கன்னு வச்சு குதிச்சா தான் உங்களால் வர முடியும், மற்றபடி வர முடியாது. பாருங்கள், அதே ப்ளூ கலர் ஷர்ட்டையே ஹேட்ரிக்காக கில் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நான் நிறைய எனிமீஸை கில் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 32 பேரை கில் பண்ணியிருக்கேன். அங்கே பாருங்கள், அங்கே ஒரு புதுசாக ஒருத்தன் வந்தான், அவனை ஒரே ஷாட்டில் காலி பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இந்த குடோனில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு. இந்த எல்லாத்தையும் நீங்கள் இந்த இடத்துலேருந்தே க்ளோஸ் பண்ணலாம். ஆனால் மோஸ்ட்லி இந்த ஹைட் பிளேஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மோஸ்ட்லி கில் எடுக்காதீங்க. ஏன்னா கில் எடுத்திங்கன்னா அப்புறம் வந்து உங்களை இன்ஸ்பெக்ட் பண்ணி அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உங்களை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் அங்கேருந்து இறங்குறதுக்குள்ளே உங்களை முடிச்சு விட்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், நீங்கள் வேறு லெவலில் ஹெட்ஷாட் விடும். பாருங்கள், 1100 போயிடுச்சு உனக்கு. நம்ம நெக்ஸ்ட் ஹைட் பிளேஸ் எங்கன்னா ஒரு வேறு லெவல் ஹைட் பிளேஸ் தான். அந்த ஜிப்லைன் மேலே போய் உட்கார போகிறோம். இந்த டயர் வழியாக குதிச்சு அந்த ஜிப்லைன் மேலே போய் உட்கார போகிறோம். நீங்கள் கன்னை வச்சுட்டு குதிச்சிங்கன்னா உங்களால் இங்கே வர முடியாது. நீங்கள் கையை வச்சுட்டு குதிங்க. நீங்களும் அந்த டயரும் அந்த ஜிப்லைனும் நேர் கோட்டில் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து ஒழுங்காக இருக்கிற மாதிரி தோணுச்சு, அப்படியே குதித்தேன். பார்த்திங்கன்னா இங்கே வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இது வேறு லெவல் ஹைட் பிளேஸ் தான். இந்த ஹைட் பிளேஸை யூஸ் பண்ணி நான் நிறையா பேரை கில் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நீங்கள் படுத்துக்குள்ளே செய்யலாம். பாருங்கள், படுத்துக்கிட்டேன். அவங்க ஒரு எனிமி பாருங்கள், நான் யாருக்கும் தெரிய மாட்டேன்னு நினச்சிட்டு புதரில் போய் படுத்துக்கிட்டான். ஆனால் பாருங்கள், ஒரே ஷர்ட்டில் க்ளோஸ். இந்த மாதிரி எக்கச்சக்கமாக எனிமிஸை நான் இந்த இடத்துலேருந்து கில் பண்ணியிருக்கேன். அங்கே பாருங்கள், அந்த டவர் மேலே இருக்கவங்கள கூட நீங்கள் ஈஸியாக கில் எடுத்துடலாம். திருப்பியும் அதே ப்ளூ கலர் சட்டை. ஆனால் நான் அவனை கில் பண்ண மாட்டேன், இந்த ஒயிட் கலர் சட்டை தான் கில் பண்ணுவேன். அவன் ஓடிட்டான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஹைட் பிளேஸ்க்கு உங்களுக்கு ரெண்டு க்ளூவால் தேவை. அந்த ஒரு க்ளூவால் எடுத்து அந்த ஜிப்லைன் ஒட்டி போட்டுடணும். இன்னொரு க்ளூவால் அந்த க்ளூவால் ஒட்டி போட்டுடணும். இப்போ பாருங்கள், அதே மாதிரி நீங்கள் திருப்பி குதிக்கணும். குதிச்சிங்கன்னா ஜிப்லைன் மேலே வராமல் டைரெக்டாக க்ளூவால் மேலே வருவீங்க. அங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போய் ஜாய்ஸ்டிக்கு முன்னாடி தள்ளி ஒரே ஜம்ப் தான்.
அதுக்கப்புறம் இந்த வீடு மேலே வந்துடுவீங்க. கொஞ்சம் உள்ளே போய் படுத்துக்கோங்க. தூர கிட்டேருந்தே படுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கோப் போட்டு அடிப்பாங்க அந்த டவர்லேருந்து. இங்கேருந்து இன்னொரு ஹைட் பிளேஸ் இருக்குது, அப்படியே கீழே குதிச்சிங்கன்னா ட்ரைனிங் ஏரியா விட்டே வெளில வந்துடலாம். இந்த இடத்துல நீங்கள் இருப்பீங்கன்னு நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க, ஏன்னா இந்த இப்படி ஒரு இடம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களால் அவங்கள சுட முடியாது, ஸோ அவங்களால அவங்கள இன்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இதில் என்ன பிரச்சனைனா இந்த இடத்த விட்டு உங்களால் வெளில போக முடியாது. நீங்கள் அந்த டோர் ஆப்ஷன் கொடுத்துட்டு திருப்பியும் மேட்ச்குள்ளே வந்தால் தான் உண்டு. பாருங்க, நான் டோர் ஆப்ஷன் கொடுத்துட்டு வெளில போயிட்டேன், இங்கே வந்தாச்சு. இப்போ திருப்பி நம்மளுக்கு தேவையான கன்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம திருப்பி மேட்ச்குள்ளே போகலாம். நம்மளுக்கு பிடிச்ச கன் AWM, அதுக்கப்புறம் M1887 தான், அதெல்லாம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பேன் எடுத்துக்கோங்க நீங்கள் எப்போவுமே, ஏன்னா ட்ரைனிங் மோடில் மோஸ்ட்லி பின்னாடி இருந்து தான் சுடுவாங்க. பேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க சுடுற புல்லட் உங்கள் பேனில் தான் மோஸ்ட்லி படும், ஸோ உங்களுக்கு லைஃப் குறையிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்மளுக்கு இப்போ டெக்காய் கிரானைட் தேவை நெக்ஸ்ட் ஹைட் பிளேஸ் காமிக்கிறதுக்கு, அதாவது ஒரு ஸ்டாச்சு. அந்த ஸ்டாச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம நெக்ஸ்ட்டாக ஹைட் பிளேஸ் காமிக்க போகலான்னு சொல்லிட்டு நான் வந்து கன்னை கையில் வச்சுட்டு ஓடிக்கிட்டே இருக்கேன். இங்கே பாருங்கள், பின்னாடி ஒருத்தன் டெசர்ட் ஈகிள் வச்சு ஹெட்ஷாட் போட்டுருவான். எப்படின்னே தெரியாது, இவன் ஒரு ஹேக்கர்னு எனக்கு தோணுச்சு உண்மையிலேயே. அந்த டெசர்ட் ஈகிள் வச்சு நான் அடித்தவன் வந்து ஒரு உண்மையிலே ஹேக்கர்னு தான் நான் நினச்சேன். பாருங்கள், இப்போது அவன் அங்கே இருக்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அங்கே பாருங்கள், அந்த கண்டெய்னர் கிட்டே இருக்கான். ரெண்டு அடி அடிப்பேன், பத்து பத்தாக போகும். அதுக்கப்புறம் இங்கே வந்து ரெண்டு அடி அடித்தா 14 14 போகும். அதுக்குள்ளேயும் இவன் ஒரே ஷாட்டில் காலி பண்ணிட்டான். பார்த்திங்கன்னா லைஃப் ஃபுல்லாக இருக்குது, 10 14 குறைஞ்சிது. பார்த்திங்கன்னா அவனுக்கு லைஃப் பார் வந்து ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரெண்டு எனிமே வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்காங்க. நான் இருக்கிறத கவனிக்கவே இல்லை, எப்படின்னே தெரில. ஐயோ, அவங்க என்னை சுட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நான் உட்காந்து உட்காந்துலாம் எழுஞ்சி பார்த்தேன். பார்த்திங்கன்னா எனக்கு கண்டுக்கவே இல்லை, ரெண்டு பேரும் உட்காந்து சண்டை போட்டுருக்காங்க. பார்த்திங்கன்னா இவன் கீழே எடுத்துட்டான். இவன் வந்து என்னை அடிப்பான்னு பார்த்தா அப்படியே நிற்கிறான், எதுக்கு அடிக்க மாட்டானே தெரில. அதனால தான் நான் அவனை பேனை வச்சு அடித்து க்ளோஸ் பண்ணுவேன். பாருங்கள், உட்காந்துக்கிட்டு நாலே ஷாட்டு தான் அவ்வளோ காலி. பாருங்கள், பேனை வச்சு அடித்து கீழே எடுத்தாச்சு. இப்போ ஏதாவது எனிமி இருக்கானான்னு தேடிக்கிட்டோம். அங்கே பாருங்கள், ஒருத்தர் காற்றுலேயே பேனை வீசிட்டு இருக்கிறான், அவனையும் முடிச்சு விட்டுடலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஹைட் பிளேஸ்க்கு போகலாம். அதே மாதிரி இந்த ஜிப்லைன் வந்து யூஸ் கொடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன கண்டெய்னர் மேலேயே இறங்கிக்கோங்க. இறங்கிட்டு கையில் பேன் வச்சுட்டு ஜம்ப் பண்ணிடுங்க, அதாவது ஓடி போய் ஜம்ப் பண்ணிடுங்க பின்வழியாக. அப்புறம் இந்த கண்டெய்னருக்கு வந்துடுவீங்க. இந்த கண்டெய்னரில் வந்து இந்த பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ் இருக்கிறதால எனிமீஸ் வந்து அந்த டவர் மேலே வந்து உங்களை பார்க்க முடியாது. இது ஏஞ்சி நின்று உக்காந்தால் தான் அவங்களால உங்களை பார்க்க முடியும். பார்க்க முடியுன்னா கூட அவங்கள சுட முடியாது, ஏன்னா அந்த பாக்ஸ் வந்து தடுத்துருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தங்க ஹெட் ஷாட் விடும். பாருங்கள், அவன் எப்படி தான் நான் பார்க்குறானே தெரியாது, அதான் அவன் ஒரு பெரிய ஹேக்கருன்னு சொல்லிட்டு இருந்தேன். நம்ம நெக்ஸ்ட் ஹைட் பிளேஸ்க்கு ஒரு க்ளூவாலும் ஒரு டெக்காய் கிரானைட்டும் தேவை. அந்த க்ளூவால் இருக்கிற டவர் மேலே ஒரு க்ளூவாலும் ஒரு டெக்காய் கிரானைட் எடுத்து பேனை வச்சுட்டு இல்லை கையை வச்சுட்டு அந்த டெக்காய் கிரானைட் மேலே ஏறி அதுக்கப்புறம் குளுவால் மேலே இங்கே வந்து படுத்துக்கோங்க. இது ஒரு வேறு லெவல் ஹிடன் பிளேஸு, ஏன்னா இந்த இடத்துலேருந்து நீங்கள் எங்கே வேணால் கவர் பண்ணலாம். இந்த இடத்துலேருந்து நான் ஏகப்பட்ட எனிமீஸை கில் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த குளுவால் எடுக்கிற டவர் மேலே ஒருத்தன் இருக்கிறான், அவனையும் முடிச்சு விட்டாச்சு. இவனை தான் நான் அந்த ஹேக்கருன்னு சொல்லிட்டு இருந்தேன். அங்கே ஒருத்தன் போனால் அவனா கூறி மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் இவனை ஸ்னைப்பர் வச்சு அடிப்பேன், ஆனால் 150 தான் போகும். ஆனால் அவனை என்னால் கீழே எடுக்க முடியாது. அங்கே பாருங்கள், அந்த நான் சொன்ன இடத்துக்கிட்ட ஒரு எனிமி இருக்கான், அவன் என்னை பார்த்துட்டான். ஆக்சுவலி நான் வந்து டிஃபென்ஸ் பண்ணிக்கிறதுக்காக படுத்துட்டேன். படுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் முடிச்சுட்டு டிஎம் அவுட் போட்டுருக்கான். அவன் ஓட்டுறதுக்குள்ளே நான் அவனை முடிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.